ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்திருக்கிறது சிஸோ நான் உங்கள் இன்றைக்கி சின்னிக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற அப்டேட் அதாவது அப்டேட்டுன்னு சொல்கிறத விட அந்த ஜோகா ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்திங்களா அந்த ட்ரெஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க ஸோ காலையில் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வந்து வெப் இவெண்ட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரியே அது வெப் இவென்ட்டில் தான் வந்திருக்கு ஸோ அந்த ட்ரெஸ்ஸு எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில எல்லாம் வந்திருக்கு இந்த ஆண்டிவர்ஸ் இன்னும் என்னென்னலாம் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் இந்த பாத்துரலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபஸ்ட் அந்த ஈவெண்ட்டை ஓபன் பண்ணிடலாம் ஈவெண்ட் ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்குது காலையில் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் இருந்தோம் இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் கிளைம் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி அதில் பார்த்திங்கன்னா இந்த அவுட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எதுவும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க இன்னும் கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா தேர்டும் நம்ம கிளைம் பண்ணிடலாம் அதிலேயே அவுட் தான் இருக்க போது பெட் ஃபுட் எது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல சரி வேறு எதுவும் பேசாமல் நேராக வெப்பி ஒன்றுக்குள்ள போய் பார்த்தலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸோ அந்த வெப்பி ஒண்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பற்றி போட்டிருக்காங்க ஸோ அந்த ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் இருக்குது அதேமாதிரி அஞ்சு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிஷம் இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டைமில் இருக்குதுன்னு தெரியாது ஸோ ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி வந்து அன்லாக் ஆகும் மைல் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அன்லாக் ஆகும் ஸோ இது வந்து கிளியராக அன்றைக்கி தான் ஈவெண்ட் அன்லாக் ஆகும்போது தான் கிளியராக சொல்ல முடியும் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ப்ரிவியூ வச்சு பார்க்க முடியும் இப்போ நான் அந்த ப்ரிவியூவை க்ளிக் பண்ணுறேன் ப்ரீவியூ க்ளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ மறுபடியும் காமிக்கிறாங்க இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தேர்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இதில் நம்மளுக்கு நிறைய கேம் கண்டெஸ்ட்லாம் நடக்க போதும் அதில் நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சாரி தப்பாக படிச்சுட்டேன் கேம் பிளே கண்டென்ட்டு ஸோ கண்டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் அது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது வந்திருக்கிற அந்த ஸ்டோரில் இருக்குது பார்த்திங்களா டைம் டனல் ஈவெண்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்டோரில் இருக்கிற காஸ்டியூமு பேகு அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க எனக்கு அதில் வருத்தாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாஸ்க்கு மட்டும்தான் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறாங்களாம் என்னை கேட்டால் அந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறதும் இல்லை எங்கேயும் எக்யூப் பண்ணிட்டோம் எந்த இதுவுமே பண்ண போகிறதில்ல இதுக்கு பதிலாக எதனால் வருத்தாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கலாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொக்கையாக இருக்கிற ட்ரெஸ்ஸை திருப்பி கலர் அடிச்சு கலர் அடிச்சு கொடுத்துட்டுருக்காங்க ரொம்ப வெறுப்பாகுது இது ஆல்ரெடி இருக்குது இதில் மூணு ட்ரெஸ்ஸு புதுசாக வந்திருக்குது பப்பர் பேண்ட் பல்ல காமிச்சுட்டு அது ஒன்று தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கண்டென்ட்டில் தான் இருக்கோ என்னவோ தெரியலை எதுக்கும் நம்ம இந்த ஈவெண்ட் வந்து ஃபுல்லாக அல்லாக்காக வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு நான் எதனால் சொல்லி அது தப்பாகி அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஷோ டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் வந்து நடத்துகிறாங்க இது பார்த்திங்கன்னா மட்டும் தான் நடத்துவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கே தெரியும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் லைவ் வாட்சிங் வந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் டைமண்ட் கொடுப்பாங்களாம் மாதிரி டென் தௌசண்ட் லைவ் வாட்சிங் வந்துச்சுன்னா முப்பதாயிரம் டைமண்ட் தருவாங்களா இன்னும் அப்புறம் ஒருத்தருக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஃபுல் மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க அதுதான் அதில் இருக்கும் ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ரீடிங் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ ரெண்டு நாளிலுமே அவ்வளோ லைவ் வாட்சிங் வந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பெரிய ஒரு ஈவெண்ட் போல தான் தெரியுது நாமளும் போய் லைவெல்லாம் பார்க்கலாம் நமக்கு இருபது டைமெண்ட்டாகனா கொடுத்துட்டு போகிறாங்க ரெண்டாயிரம் டைமெண்டாகனா கொடுத்துட்டு போகிறாங்க நம்மளுக்கு கிடைக்கிறது லக்குது என்ன அதனால நம்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் போக போகிறேன் ஸோ நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் எத்தனை பேர் இந்த ஈவெண்ட்டுக்காக போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு தெரியல இதுவரை நான் போய் ஆப்பே இன்ஸ்டால் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க கீழே சொல்லுங்கள் இதுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டுக்காக இன்ஸ்டால் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் டனல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் கொடுக்குறாங்களா அதே மேத்தடில் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின் வந்து ஒரு சில சர்வருக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிற அந்த ஃபீமேல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா அது வந்து வேறு ஒரு ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க ஆனால் அதுவும் ஃப்ரீ தான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு மாதிரியே இந்த பைக் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தர போகிறாங்க ஸோ இதுக்காக வெயிட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா பேக் பேக் கூட இருக்குது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரைட் சைடில் இருக்குது பைக் ஸ்கின் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பைக் ஸ்கின் வந்து எஃபெக்ட்டோடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எஃபெக்ட் என்ன இல்லைன்னா என்ன ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு அந்த பைக் ஸ்கின் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் அந்த பைக் ஸ்கின் எப்படி எந்த ஈவெண்ட்டில் வர போகுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உடன்கூட நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் இந்த டைம்லைன் வந்து ஏற்கனவே ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃப்ரேக்மெண்ட்ஸ் எல்லாம் கூட தராங்க மேஜிக் ஃப்ரேக்மென்சு அப்புறம் நிறைய ஸ்டோனு கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் டைம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளியராக சொல்கிறேன் எப்படின்னு ஓகே பதிமூணாம் தேதி முப்பதாம் தேதி வரையும் இந்த ஈவெண்ட் மொத்தமாக நடக்கப்போகுது ஸோ இதில் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஸ்பெஷல் டே ஏன்னா அன்றைக்கி தான் வந்து ஆனிவர்சரி ஸோ அப்படி தான் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நம்ம ஃப்ரீ ஃபயரில் இதில் டைம் டெனல் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் இருந்து முப்பதாம் தேதி வரை நடக்கும் மாதிரி நார்மல் டைம் கேப்சூல் அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்கான அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரையும் இருக்கும் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியே ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா அயோட்டோ ஃபயர் பேண்டு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அன்லாக் ஆகுது அயோட்டோ ஃபயர் பேண்டுன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எலேட் அயோட்டோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அயோட்டோவோட புது ஸ்கில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாம் தேதி வந்து அன்லாக் ஆகுது ஸோ அன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அயோட்டோவை அன்லாக் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து மேஜிக் யூ ஃப்ரேக்மெண்ட்ஸ் தருவாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் தருவாங்க ஒரு ஐம்பது ஃப்ரேக்மெண்ட்ஸ் தருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னால் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஐம்பது ஃபிரைவ்ஸ் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஐம்பது மேட்ச் விளாட்னா தான் நம்மளுக்கு வந்து அது ஐம்பதுமே எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐம்பது கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் விளாட்னாவே போதும் ஐம்பதுமே எடுத்துடலாம் ஸோ டோன்ட் வரி அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமும் அஞ்சு அஞ்சாக கொடுத்தா அது இன்னும் நல்லது ஸோ பத்து மேட்ச் விளாட்னாவே ஐம்பது எடுத்துடலாம் ஸோ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாட வேண்டியதாக வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருபத்திராண்டாம் தேதி அவங்க தராங்களா இல்லையான்னு சொல்லி இதை வந்து வேறு சர்வர் இது நம்ம மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சர்வருக்கு என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு அவங்க தனியாக சொல்லலை வேறு சர்வரில் இருக்கிறத எடுத்து தான் நான் சொல்கிறேன் ஸோ முக்காவாசி பார்த்திங்கன்னா நம்ம சர்வரோட மேட்ச் ஆகிறதுனால மீதி இருக்கிறதும் நம்ம சர்வருக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை எடுத்து போகிறேன் வேறு யாரும் தப்பாக நினைச்சுக்காதிங்க நம்ம சர்வர்லேயும் அதுக்கேற்ற மாதிரி மோர் ரிவார்ட்ஸ் கமிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு இடத்துல ஸோ அதுவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ட்ரிபிள் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸு கோல்டு ஃப்ரேக்மெண்ட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ரேங்கடு மேட்ச் விளாட்ணும்னா நம்மளுக்கு வந்து நானூறு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குதுன்னா அதை ட்ரிபிளாக பண்ணுங்கள் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மேட்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெவலப் கடக்கி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் ஸோ ரொம்ப வேகமாக உங்களால் லெவல் ஏற்ற முடியும் அந்த ஒரு நாள் மட்டும் ஸோ அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் ரேங்க் குறைஞ்சாலும் சரி இறநாளும் சரி அன்றைக்கி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட லெவல் பிச்சுட்டு போகும் எங்கேயோ ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதிருந்து பதினெட்டாம் தேதி வரும் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸும் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க அதேமாதிரி பத்தொம்பதாம் தேதிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சாம் தேதி இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இன்னொரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை ஃப்ரீயாக தராங்க இதெல்லாம் எங்கேயுமே அலா கிடையாது நான் முக்கியமாக சொல்லிடுறேன் அதேமாதிரி புதுசாக அந்த லோக் கேரக்டரும் இல்லை ஸோ மெயினாக இருக்கிற நம்மளுக்கு தேவையான கேரக்டர்ஸ் வந்து இவங்க ஃப்ரீ ட்ரையல் கொடுக்கவே இல்லை ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கன் ஸ்கின் தராங்க அப்புறம் மூணு கிரனேட் ஸ்கின் தராங்க அதேமாதிரி மூணு சர்ஃப் போர்டுக்கு ஸ்கின்னு தராங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அந்த ப்ளூ சிப் வந்து அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் நம்மளுக்காக காத்துட்ருக்கு அதே மாதிரி ஒரு பெண் குயின் வரப்போகுதுன்னு வரப்போதுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து டாப்பியில் வரப்போகுது அந்த பெண் எமோட்டும் அதே மாதிரி ஒரு ஸ்கின்னும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க ஸோ அந்த பெண்குயின் குயின் பேட்டு எவ்வளோ டாப்பபிள் வரப்போகுதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேல் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இல்லையா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அது பார்த்திங்கன்னா இந்த முறை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் மார்க்கெட் செவன் பாயிண்ட் ஓ ஸோ இந்த மந்த்து அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ எலைட் பஸ் போடாதவங்க அதில் வாங்கிக்கலாம் கவலைப்படாதீங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பென்குயின் டாப் அப் தான் இந்த பென்குயின் டாப் அப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணுறா அந்த பென்குயின் குயின் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு நம்ம சர்வர்லேருந்து வர பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை அதுதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சர்வரில் வரதை விட நம்ம சர்வருக்கு வரும்போது எல்லா அப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் வரும் ஸோ அந்த சர்வரில் இருபத்தஞ்சி டைமண்ட் அப் வந்தால் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா எட்நூறு டைமண்டுக்கு டாப்பப்பில் விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு டாப் அப் ஈவெண்ட்ஸை தான் நம்மளோட சர்வருக்கு கொண்டு வருவாங்க எப்போவுமே ஸோ இந்த சர்வரில் ஒரு டைமண்டுக்கு கொண்டு வந்தால் நம்ம சர்வருக்கு மேக்ஸிமம் இரநூறு டைமண்ட் வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கருணை காட்டி தேர்ட் ஆனர்சரி வேறு இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைமண்டுக்கு கொடுத்தாலையும் கொடுப்பாங்க சொல்ல முடியாது ஸோ இந்த பெட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ ஒரு டைமண்டாக டாப்அப் பண்ணால் தான் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு போட்டுருவாங்க உங்களால் மினிமம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கொடுத்து தான் டாப்அப் பண்ண முடியும் கோடா ஷாப்பில் ஸோ நாற்பது ரூபா கொடுத்து இந்த பெட்டை வாங்க தயாராக இருக்கிறீங்கன்னா வாங்குங்க ஸோ நான் ஏன் வாங்கக்கூடாதுன்றதுனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து நல்லா தான் இருக்குது பெட்டு ஸோ நானும் வாங்குவேன் ஸோ நல்ல பெட்டு உண்மையாகவே இதோட ஸ்கில் எல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இது என்னன்னு தெரியாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இதை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்க ஒரு பெல்லைன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் எல்லா வீடியோ மறக்காமல் பார்த்துக்க முடியும் ஓகே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நிகேஷ் டாட்டா பாய் பாய்